வார பேச்சுவார்த்தை முடித்து விட்டாங்க என்று சொன்னால் அடுத்த வாரத்திலேயே முழுமையான பேச்சுவார்த்தை முடிந்துவிடும். அதுதான் பேச்சுவார்த்தையில இருக்குது. அப்ப அது 2.557 வேலை இப்ப முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன இருக்கு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், சுகமா போகும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அமைச்சர் வந்து எங்களுக்கு டைரக்டா அழைச்சா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம் சொன்னாரு. அதுக்கப்புறம் உங்களை சந்திச்சேன், நான் சொன்னேன் எப்பனாலும் நான் திறந்த மனதோடு இருக்கா பேச்சுவார்த்தைக்கு வரலாம்னு சொல்லி சொன்னேன், அவங்க வரவே இல்லை. அப்ப அவங்க என்ன அர்த்தத்தில் இருக்காங்க, எப்பயாவது வேலை நிறுத்தம் ஏற்படுத்தணும், அரசு கட்ட பேர் ஏற்படுத்தணும், ஏன்னா நாளைய தினம் ஓராண்டு இன்றைய தினம் முடிந்து நாளைய தினம் 2வது ஆண்டு துவக்க விழா, மாண்புமிகு அம்மாநாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி நாளைய தினம் 2வது ஆண்டு காலத்தில் வைக்கின்றார். வேண்டுமென்றே அரசுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது அரசியல் கால புரட்சியோடு நடைபெறுகின்ற வேலை நிறுத்தம். நான் இப்பொழுதும் சொல்லியிருந்தேன், அந்த வேலை நிறுத்தத்திற்காக நான் வருத்தப்படவில்லை. அவர்கள் திருத்தி நாளைய தினம் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று சொன்னால் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதையும் மீறி வேலை நிறுத்தம் செய்தார் என்று சொன்னால் அதை எதிர்கொள்வதற்கு அரசு இப்ப வந்து கேரளாவில் வந்து போராட்டம் பண்றாங்கல்ல, இப்ப கேரளாவில் நேற்று பஸ்கட் நேர்த்துனாங்கல்ல, அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க ஆட்சி தான் நாங்க நடக்குது, என்ன சொல்ல போறாங்க, அப்ப அவங்களுடைய இது என்ன என்ன அங்க இருக்குது. எங்க பேச்சுவார்த்தை இல்ல இல்ல 14 பேர் எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க ஸ்ட்ரைக்ல கலந்து கொள்ள மாட்டோம் என்று உறுதியளித்து சென்றிருக்கின்றார்கள். அந்த 3 சங்கம் CIT, BMS, NLO அந்த 3 சங்கம் மட்டும்தான் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள அமைச்சர் முறையா அழைப்பு கொடுக்கணும்னாரு. அதுக்கப்புறம் உங்களை மூலமா சந்திச்சு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நான் எப்பவும் திறந்த மனதோடு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். இதுவரைக்கும் வரலையே அவரு. நடத்த முடியும். நான் ஏற்கனவே இடைக்கால நிவாரணம் கொடுக்கின்ற போது தெளிவாக சொல்லியிருக்கின்றேன், ஒர்க் லோடு செட்டில்மெண்ட் வேலை பணியினுடைய சுமத்தமாக அந்த பேச்சுவார்த்தை முடிந்ததுக்கு பின்னால் முழுமையான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று சொல்லியிருந்தேன். அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதான் இப்போ சொல்லி 2 நாட்களில்